தமிழக முதல்வர் அவர்கள் இது குறித்து தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். இரண்டு அமைச்சர்களை அனுப்பி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பியாகிவிட்டதா என்ற விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறார். ஆளுநர் தரப்பிலே அதற்கு உரிய பதில் அளிக்கவில்லை. எப்போது அனுப்புவோம் என்கிற கால வரையறையெல்லாம் சொல்ல முடியாது என்று அவர் பதிலளித்திருக்கிறார். இது வேதனைக்குரியது. ஆளுநரை வைத்து இங்கே அரசியல் செய்ய பார்க்கிறது பாஜக. இந்திய ஒன்றிய அரசின் ஒரு பிரதிநிதியாக செயல்படக்கூடிய ஆளுநர் அவர்கள் மாநில அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்துகிற, பதற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து மோடி அரசு ஈடுபட்டு வருகிறது. பாண்டிச்சேரியிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, கேரளா போன்ற இந்த பகுதிகளில் எல்லாம் ஆளுநர்களின் மூலமாகவே குழப்பத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகின்றனர். ஆளுநர் பதவியே கூடாது என்பதுதான், தேவையில்லை என்பதுதான் எமது நிலைப்பாடு. இந்த ஆளுநரை மாற்ற வேண்டும் என்பதை விட ஆளுநர் பதவியை கைவிட வேண்டும். அகில இந்திய அளவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இடையில் ஒரு மீடியேட்டர் தேவையில்லை. இது என்னுடைய கருத்து. சார், பாண்டிச்சேரியில் நீங்கள் அம்பேத்கரை பற்றி இளையராஜா பேசுறதுக்கு எனக்கு ஏற்புடையது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இளையராஜா எதுவுமே பேசக்கூடாதா மோடியை பற்றி, அம்பேத்கரை பற்றி பேசக்கூடாதா? மோடி அவர்களை பற்றி பேசலாம், அதில் எந்த தவறும் இல்லை. அவர் மோடி தலைமையிலான கட்சியில் கூட இணையட்டும், அதிலே நமக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அம்பேத்கரும் மோடியும் ஒரே திசை வழியில் சிந்திக்கக்கூடியவர்கள் அல்ல. அம்பேத்கர் சமத்துவத்திற்கான தலைவர், மோடி சனாதனத்திற்கான தலைவர். அம்பேத்கர் மக்கள் விடுதலைக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர், மோடி சனாதன சக்திகளுக்கு சேவை செய்யக்கூடியவர். ஆக இரண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் பொருந்தக்கூடியவர்கள் அல்ல. இரண்டு பேரும் இரு துருவங்களாக சிந்திக்கக்கூடியவர்கள். ஆகவே அதை ஒரே சிந்தனை போக்குடையவர்கள் என்று ஒப்பீடு செய்ததால் இந்த எதிர்ப்பு வருகிறது. சார், சிதம்பரம் நடராஜர் கோயில மேல் சபை மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லி தீட்சிதர்களே வந்து ஒரு அஞ்சு பேர்த்த கையெழுத்து வாங்கி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ரெண்டு வாரத்துக்குள்ள பதில் சொல்ல சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அது இன்னைக்கு இந்த கேஸ் வருது. கொரோனா முடிஞ்ச அது வந்து மேல் சபை மேல வந்து ஏறக்கூடாது, தடை விதிக்கிறாங்க. ஆக கொரோனா டைம் முடிஞ்சு போச்சு, மேல் சபை மேல யாருமே ஏறக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட பொண்ணு அங்கே போனதுக்கு அதை கையை பிடிச்சி வச்சுட்டாங்க. அவங்க மேல 20 பேர் மேல வன்கொடுமை சட்டத்தின் மேல காவல்துறை கைது பண்ணிருக்கு. கைது பண்ணல, ஆனாலும் அந்த அம்மா இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க கைது பண்ண. தீட்சிதர்களுக்கு இடையே இரண்டு போஸ்டிகள் இருக்கின்றன, இரண்டு குழுக்களாக இருக்கிறார்கள். அந்த இரு குழுக்களுக்கும் இடையிலான முரண்பாடு இதில் வெளிப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த பெண்ணையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்றும் விசாரணையில் தெரிய வருகிறது. எது எப்படி இருந்தாலும் அனைவருக்கும் வழிபாட்டு உரிமை உண்டு. அந்த வழிபாட்டு உரிமையை சட்டப்பூர்வமாக அரசு பாதுகாக்க வேண்டும். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தனியார் கல்வி நிறுவனங்களில் வசூலிக்கக்கூடிய கட்டணத்தையே தொடர்ந்து வசூலிக்கிறார்கள் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதை தவிர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். 2021-2022 இந்த இரண்டு கல்வி ஆண்டு மருத்துவத்தில் சேர்ந்த மாணவர்களுக்கு 400,000 ரூபாய் ஆண்டுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. 2022-2023 வரையில் அந்த ஆண்டிலிருந்து நடப்பாண்டிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கான கட்டணமே 13,000 ரூபாய் வசூலிக்கப்படும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதே அரசாணையை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேர்ந்த மாணவர்களுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மாணவர்களிடையே அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்.
சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த பிரச்சனையை சட்டமன்றத்திலும் எடுத்துரைப்பு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் இது சம்பந்தமாக ஏற்கனவே இந்த கல்லூரியில் வந்து மருத்துவக் கல்லூரியினால பல கோடி ரூபாய் நஷ்டமா இருக்கு, இதில் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பேசுகிறேன். சுப்பிரமணியம் பேசுகிறார், மா சுப்பிரமணியம் பேசுகிறார். ஏற்கனவே அரசாணை எண் 45 என்று ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த அரசாணையில் இந்த 2 ஆண்டுகளில் படித்த மாணவர்கள் அரசு கல்லூரிகளில் செலுத்தக்கூடிய கட்டணம் செலுத்தினாலே போதுமானது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. திடுமென இந்த அரசாணையை மாற்றி புதிய அரசாணையை பிறப்பித்திருக்கிறார்கள். தனியார் கல்லூரி கட்டணமே செலுத்த வேண்டும் என்கிற பெயரில் உயர்நிலை கல்வித்துறை ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறார். மருத்துவக் கல்லூரி சுகாதாரத்துறையோடு இணைக்கப்பட்டது, ஆனால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உயர்நிலை கல்வித்துறையின் கீழ் அரசாணை பிறப்பித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதை அரசு கைவிட வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். கவலை அளிக்கிறது. இத்தகைய போக்கு நல்லதல்ல. மாணவர்களுக்கு பெற்றோரும் உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவு என்பது எந்த சூழலில் பாதிக்கப்படக்கூடாது. அரசு இதில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.